ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நோ பேக் கேக் செய்ய போகிறேங்க. இது வந்து பேக் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி டைஜஸ்டிவ் பிஸ்கெட் கடைகளில் விற்கும் இந்த மாதிரி பிஸ்கெட், ஏன்னா எனி பிஸ்கெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க. பொடி பொடியாக சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஃப்ரை பண்ண வால்நட்ஸ் இருக்குது, இதையும் இதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஹாஃப் கப் வந்து கோகோ பவுடர் எடுத்திருக்கேன், அன்ஸ்வீட்டனோடது. முக்கால் கப் சுகர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு டம்ளர் வாட்டர் ஊற்ற போகிறேன். இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. இதில் நம்ம வந்து ஒரு 150 கிராம் பட்டர் போடணுங்க. ஒரு வெனிலா எசன்ஸ் ஊற்றுறேன். இப்போ இது கொஞ்சம் ஆறினோடனே இதை தூக்கி இதில் மிக்ஸ் பண்ணிடணுங்க. இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து பட்டர் தடவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை இதில் ஊற்றிடணும். ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் செட் ஆகணுங்க. அதுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாக்லேட் அந்த சாஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இதில் வந்து 125 கிராம்ஸ் வந்து டார்க் சாக்லேட் ஆர் அல்லது பிட்டர் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் இதை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து விப்பிங் க்ரீம், நான் இந்த பேக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து 200 ml நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பேக்கெட்டில் வந்து இதை வந்து சூடு பண்ணணும். இந்த கொஞ்சம் அடுப்பில் வச்சு பாயில் ஆகிற மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணணுங்க. இது லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி பாயில் ஆனால் போதும். ரொம்ப வந்து ஹீட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது வந்து தீஞ்சு போயிடும். ஸோ இந்த அளவு ஓரளவுக்கு பபிள் வர மாதிரி ஸ்டேஜில் நிறுத்திடணும் ஸ்டவ். இப்போ நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த 1 ஹவர் கழித்து இப்போ வந்து இது ஆல்மோஸ்ட் 1.5 ஹவர்ஸ் ஆறுதுங்க. இந்த மாதிரி செட் ஆயிரும். இதுக்கு மேலே தான் இந்த சாக்லேட் சாஸை இது மேலே ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த சாக்லேட் சாஸில் வந்து இந்த மில்க் விப்பிங் க்ரீமை வந்து இதில் கலக்க போகிறோம். இப்போது இந்த சாக்லேட் இடம் வந்து இதில் நல்லா ஊற்றியாச்சுங்க. இதை வந்து திருப்பி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு
ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் இது செட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து செட் ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜில். இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் இந்த மாதிரி எடிபிள் இது ரோஸ் வந்து உங்களுக்கு வந்து பேக்கிங் கடைகள்லாம் விற்குது. ஸோ அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் டெக்கோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த கேக் ரெடிங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.